சார் என்னோட அனுமதி இல்லாத என் புள்ள என்னோட காட்டாமையா சார் போனாரியில கொண்டு போட்டுட்டாங்க சார் ஒரு என் புள்ள என்ன அனாதையா சார் அப்பா அம்மா இல்லைங்களா சார் என்னோட ஐடென்டிஃபை பண்ணாங்களா சார் என் கண்ணு முன்னாடி ஒரு கோடி லஞ்சமா எவனுக்கு கொடுத்தாங்களோ யாருக்கு கொடுத்தாங்களோ எங்களுக்கே தெரியாதுங்க 200-300 போலீஸா வச்சு எங்களை எல்லாரையும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்டி துரத்தி விட்டுட்டாங்க ஒருத்தவங்க கூட நேர்ல வந்து பாக்கவே இல்லை எல்லாத்தையும் நிர்வாகத்தையும் நாங்க கைது பண்ணிட்டோம் அவங்க போட்டோ எல்லாம் எங்கள்ட்ட காட்டினாங்க அந்த ஸ்டேஷன் என்னவோ அந்த ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கைது பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல ஸ்டேஷன்ல ஆளை காட்டுங்கன்னு சொன்னோம் அந்த ஸ்டேஷன்ல அவங்க இல்ல எங்க நாங்க அங்க வச்சிருக்கோம் இங்க வச்சிருக்கோம்னு மூடி மறைச்சிட்டாங்க திரும்ப 4 பேர் எங்களுக்கு பேச அனுப்பி போடுறாங்க பேச அனுப்பிடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கங்க சாந்தி மேடம் வர சொல்லுங்க நிர்வாகத்தை வர சொல்லுங்க எங்கள்கிட்ட பேச சொல்லுங்க இருக்குது இல்லதாங்க மணி 12 வரைக்கும் இருந்தாங்க அதுக்கு மேல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாங்க ஃபர்ஸ்ட் கள்ளக்குறிச்சியில மாணவியோட இறப்ப தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு இப்ப போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அந்த வகையில அவங்களுடைய அம்மா ஒரு சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு காலையில ஒரு 6:00 தான் போனே வந்திருக்கான் இவங்களுக்கு கூப்பிட்டு அப்ப வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட பொண்ணுக்கு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரு 1/2 மணி நேரத்துல அப்படி கூப்பிட்டு மறுபடியும் உங்க பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத அவங்க ரொம்ப வேதனையோட தெரிவிச்சது மட்டும் இல்லாம அங்க ரொம்பவே ஏமாத்துறாங்க நிறைய குழந்தைங்க அங்க இறந்துருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த உண்மைகளெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது என் பொண்ணு வந்துட்டு கண்டிப்பா தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டா இது வேற ஏதோ காரணம் எல்லாம் மறைச்சிட்டாங்க என் பொண்ண கொன்னுட்டாங்க நாங்க வந்துட்டு துணில எல்லாம் அந்த ரத்தக்கரை இருக்கறத பார்த்தோம் பொண்ணோட உடல்லயும் அந்த ரத்தக்கரை இருக்கு இது எல்லாமே போய் அப்படினு அவங்களுடைய அம்மா கதறி அழுதுருக்க ஒரு வீடியோவை பாக்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்கு அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு நடந்ததுக்கு கண்டிப்பா எங்களுக்கு நீதி வேணும் இந்த மாதிரி யாருக்குமே நடக்க கூடாது என் பொண்ணு இந்த தற்கொலை பண்ணிக்கிற பொண்ணே கிடையாது அப்படினு அவங்களுடைய குடும்பம் ரொம்ப வேதனைப்பட்டு இந்த வேதனையை வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க அம்மா பேசியிருக்க அந்த வீடியோவை பாக்கும்போது உண்மையாலுமே யாருக்கா இருந்தாலும் அழுக வந்துரும்